நம் உடம்பின் ரகசியத்தை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நாங்க அறிந்து இருக்கிறோம், நீ என்னை பிடித்துக்கொள். சரி, என்ன உங்களுக்கு பிடிக்க தேவையோ எப்படியா முடியும்னா, வேற ஒண்ணு வேணாம், பெரிய மந்திரங்கிறது இல்ல. மாணிக்க வாசகா, மனம் போராடிட்டு இருக்கப்பா, நீ அடைந்த அந்த பேரும்பத்தை அடைய விரும்புகிறேன். அந்த அருள்பெருஞ்சோதி ஆண்டவனையாகி அருள்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய விரும்புகிறேன். நீ எனக்கு அருள் செய்யன்னு கேட்கலாமா? நீ என்னை கேட்ட நான் அருள் செய்யறேன். அப்பதான் உனக்கு புரியும் நம்ம யார், எப்படி வந்திருக்கிறோம், ஏன் நரதிர வந்தது, ஏன் காமம் வந்தது, என்ன காரணம், ஏன் பந்தபாசம் வந்தது, ஏன் நரகம் வந்தது, ஏன் சொர்க்கம் வந்ததுன்னா, நரக சொர்க்கம் ரெண்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. தெளிந்த அறிவுள்ளவனுக்கு சொர்க்கம், தெளிவாத படையர்களுக்கு நரகமா இருக்கு. சரி, அப்ப பெரியவர்கள் அவங்க நரக சொர்க்கத்தை கடந்தவர்கள். நரக சொர்க்கம் இல்லை, நரகம் என்பது இந்த உடம்பு, சொர்க்கம் என்பது உள்ள இருக்கும் ஜோதி. அதை அவர்கள் என்ன செய்தார்கள், இப்ப மாணிக்க வாசனை வணங்குறோம், இப்ப மாணிக்க ஓ மாணிக்க வாசர் திருவடிகள் போன்னு சொல்றோம், ராமலிங்க சாமி திருவன் சொல்றேன், ஞானிகள் சொல்றோம். அவங்க என்ன நோக்கம்னு கேட்பார், ஐயா நான் எனக்கு இது எதை கேட்குன்னு தெரியல, வறுமையை ஒழிக்க கேட்கறதா, மனைவிக்கு உடம்பு சரியில்லை அதை தீர்க்க கேட்கறதா, பொல்லாத இப்போ நோய் இருக்க இது தீர்ப்ப இது தீர்ப்பதுக்காக ஒன்று கேட்கறதா, எதை கேட்கறேன் தெரியலண்ணா, ஒன்றும் சொல்லவேணா. அன்றாட பிரச்சனைகள் எது இதெல்லாம் உனக்கு மன சுமை வருதோ, எது இதில் உனக்கு கவலை உண்டாகுதோ, அதை முதல் கேளு. இப்போ மாணிக்க வாசனையா அகத்தியனையாக கேட்கலாம். இப்போ அந்த வறுமை தீர்ன ஐயா, பாப்பாப்பா என்னையதாக இப்போ அடுத்து நாளைக்கு என்ன செய்வோமோ, நாளைக்கு என்ன ஏற்படுமோ, இந்த பொல்லாத வறுமை தீரணும் நியாயம். சரி, பொல்லாத வறுமை தீர்ந்தது. இப்போ கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லையா, இந்த சந்தேகம் நோய் இருக்குல்லவா, அது இந்த போ என்ன என்ன பாவம் செஞ்சுன்னு தெரியல, இந்த சந்தேகம் எந்த உலகம் தோன்றும் போதே சந்தேகத்தை உருவாக்கியிருக்கிற, இந்த காமத்தின் காரணமாக சந்தேகம் வந்ததா, காமதேகத்தின் காரணமாக சந்தேகம் வந்ததா, ஆமாம் காமதேகத்தின் காரணமாக அறியாமல் வந்தது. இந்த உடம்புக்கு யோக்கியதை அறியாமை புரியவே இருட்டில் கிடப்போம், நாம் இருட்டில் கிடக்கிறோம். சரியா, அப்போ சந்தேகம், சந்தேகத்தின் காரணமாக குடும்பத்தை குழப்போம். சரி, புத்திர பாக்கியம் இல்லை, சரியா புத்திர பாக்கியம், சரி புத்திர பாக்கியம் கேட்குறான், பிள்ளைகளுக்கு கை ஊனமாக இருக்குதே என்ன செய்வான, கை ஊனமான குழந்தைய கூட்டி, அது போய் பிரச்சனை, பிள்ளை புத்திர பாக்கியம் இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லைனா பிறந்த குழந்தை கை இல்லை, அவளை தான் பார்த்து 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 தாய் தந்தை மன நொந்து போவான். என்ன பையன், பிள்ளைங்க வந்துச்சியா, பிள்ளைங்க படிக்கல, அது இப்படியே சிந்திச்சுனா, பிள்ளைங்க படிக்கணுங்கிறான், முதல் திருமணம் செய்வனுங்கம்மா, அப்புறம் நல்ல புத்திரம், ஐயோ பிள்ளை இல்லைங்க, எனக்கு பிள்ளை இல்லைன்னா ஞானிகள் சிரிப்பான், ஆ ரொம்ப பிள்ளை இல்லையா, அப்போ ரொம்ப பரவாயில்ல, ஒன்றும் பேச மாட்டான், பிள்ளை இல்லைன்னா ஐயோ உனக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லுவான், பிள்ளை இல்லாமா குழந்தை பிறந்தாக்கா அதுலேயே உழண்டு கிடப்பேன், தேழ்ந்த வந்து ஐயாட்டம், அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கொஞ்சம், அதுவும் தாய்மார்கள் ரொம்ப பிள்ளையை ரொம்ப விரைவாக வளர்க்கணுங்கிறதுக்காக பிள்ளையை சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடும், அப்படியே திணிச்சு 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 வயிற்று போக்குவரம் செய்வாங்க, வயிற்று போக்குவரம்னு அந்த பிள்ளையை நோயாளி ஆக்கிற மட்டும் விட. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.